மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று வனவிலங்குகளை வேடிக்கை பார்க்கும்போது வனவிலங்குகளின் பிரைவசி பாதிக்கப்படுகிறது. அதனால் வனவிலங்குகள் வெகுண்டெழும் போது மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையே மோதலாக மாறுகிறது. இந்த வீடியோவை IFS அதிகாரி சுசந்தா நந்தா தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த வீடியோவில் காட்டில் சுற்றுலா பயணிகள் வாகனத்தில் இருந்தபடியே வனவிலங்குகளை வேடிக்கை பார்க்கிறார்கள். அதில் ஒருவர் தனது சிறிய கேமராவில் புகைப்படம் எடுத்துக்கொண்டே வருகிறார். திடீரென காட்டுக்குள் இருந்து இரண்டு காண்டா மிருகங்கள் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை நோக்கி ஆக்ரோஷமாக பாய்ந்து வருகிறது. இதை பார்த்து பயந்து கதிகலங்கி போன சுற்றுலா பயணிகள் கத்தி கூச்சல் இடுகின்றனர். அங்கே இருந்த வாகன காவலரும் தனது இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்கிறார். காண்டா மிருகத்தை பார்த்து பயந்து பின்னால் வந்த சுற்றுலா பயணிகளின் வாகனம் பள்ளத்தில் தடுமாறி கவிழ்கிறது. காண்டாமிருகம் அவர்களை காயப்படுத்தப் போகிறது என்று அதிர்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த காண்டாமிருகங்கள் வேறு எங்கோ மிரண்டு ஓடுகின்றன. இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ குறித்து IFS அதிகாரி சுசந்தா நந்தா குறிப்பிடுகையில், காட்டு விலங்குகளின் பிரைவசியை மதிக்க வேண்டும். முதலில் சுய பாதுகாப்பு தான் முக்கியம். காண்டாமிருகம் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் அந்த அதிர்ஷ்டம் இருக்காது என்று தெரிவித்துள்ளார். மக்களே, காடுகளுக்கு சஃபாரி செல்பவர்கள் வனவிலங்குகளுக்கும் பிரைவசி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை மதிக்க வேண்டும். இல்லை என்றால் காண்டாமிருகம் வெகுண்டு எழுந்தால் என்ன ஆனது பார்த்தீர்களா?